ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சோயா சங்க் போட்டு நம்ம வந்து அவல் உப்புமா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சோயா சங்க் ஒரு கால் கப்பு தான். அது வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி, வேர்க்கடலை, கொஞ்சம் எள் எடுத்திருக்கேன். சும்மா வாசனைக்கு தான். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு தேவையான கொஞ்சம் வந்து சாஸ் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளிக்கு பதிலாக தக்காளி சாஸ் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம சுடுதண்ணி வச்சு நம்ம வந்து அவலில் வந்து நம்ம ஊற்றிடலாம். அப்போ நம்ம தாளிக்கிறதுக்கும் அது வந்து அவல் வந்து நல்லா வந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். பாருங்க, இது முழுகிற வரைக்கும், இது வாஷ் பண்ணியிருக்கு அதனால கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சுடுதண்ணி வந்து ஜஸ்ட்டு முழுகிற வரைக்கும் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் முழுகிற வரைக்கும் தான் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தாராளமாகவே நான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து அவலில் வந்து ரொம்ப டேஸ்ட் கிடையாது, அதனால் நம்ம போடுற வந்து கொடுக்குற வந்து மசாலா டேஸ்ட்டு தான். ஸோ கடலைப்பருப்பு போட்டேன், உளுந்து போட்டேன், கொஞ்சம் வந்து மிளகும் போட்டுக்கலாம். பார்த்து அது தெளிக்க போது இப்போ வந்து முந்திரி, வேர்க்கடலை, எள்ளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது கொஞ்சம் அதங்கட்டும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் மிளகாய் தூள் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பட் கொஞ்சம் வந்து ஸ்பைசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, இதை வந்து நல்லா கலக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். கொஞ்சம் வந்து தக்காளி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போடலை, அதனால் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ நல்லா வந்து கலந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சோயா போட்டுக்கலாம். இது நல்லா வந்து தண்ணி இழுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி இருக்கலைன்னா வந்து அவ்வளோ வந்து மசாலா வந்து உள்ளே போகாது. அதனால் நல்லா இருக்கிறோம், நல்லா பிழிஞ்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவல் பாருங்கள், அவல் வந்து நல்லா வந்து பூ மாதிரி அடித்து இப்போ வந்து அவல் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அதில் உப்பு போட்டு ஊற்றுனா அவலில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்ந்துடும். இதை நல்லா மசாலாவோட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கலந்து வரட்டும். அப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், அவல் உப்புமா வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணலாம் பாருங்கள். இதில் நம்ம சோயா போட்டிருக்கோம், அது நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சோயா சங்கில். நல்ல இது வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். அவல் தான், அவல் சோயா சங்க் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஹெல்த்தி டயட், நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா வயசில் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கும் வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மற்ற